அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சோசியல் மீடியா மூலம் பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஒவ்வொருவரையும் எலும்பி பிரகாசி ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த சோசியல் மீடியா மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை கண்மணிய போல காப்பாராக. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. கடந்த 8 மாதமும் நடத்தின தேவன், அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் அற்புதமானவர், அவர் மகிமையானவர். இந்த புதிய மாதத்திலும் அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்களில் நீங்க நன்மையை காண செய்வார். ஹாலேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம் தியானிப்பதற்கு முன்பு நம் கண்களை மூடி செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்க எங்களோடு கூட இருந்திருக்கீங்க அப்பா. 8 மாதத்தை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது எங்கள் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகிறது அப்பா. நீங்க நடத்தின விதங்களை பார்க்கும் போது அப்பா, நீங்க எங்கள் மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது அப்பா. எங்கள் மீது வைத்த இரக்கமும் கிருபையும் தயவையும் நாங்கள் நினைக்கும் போது எங்கள் உள்ளம் உடைகிறது அப்பா. நாங்கள் இதற்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க ராஜாதி ராஜாப்பா. எங்களை மறக்காத படிக்கப்பா. எங்களை கண்மணிய போல நடத்தினீங்களே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இந்த புதிய 9வது மாதத்திற்குள் இந்த 1ஆம் தேதிக்குள் நுழைய கிருப தந்தீங்களே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்தை மகிமையா நடத்த போறீங்க, மகிமையான காரியத்தை செய்ய போறீங்க. எங்களை விட்டு விலகாதபடிக்கு காத்து கொள்ள போறீங்க. எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபையை தரப்போகிறீர்கள், ஆலோசனை கொடுக்க போகிறீர்கள். எங்களை பாதுகாத்து நடத்த போற தயவுக்காய் நன்றி. ஹாலேலூயா ஹாலேலூயா. அப்பா, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் என்னென்ன விதத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வு வெறுமை நிலையெல்லாம் நீங்கட்டும் அப்பா. போராட்டம் பிரச்சனைகள் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்களானா, இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டம் பயம் குழப்பம் வேண்டாத தீய சக்தியுடைய கிரியினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்தகார சக்தியுடைய கிரியைகளிலிருந்து குடும்பங்கள் இன்னைக்கு விடுதலை ஆவதாக ஜீசஸ் நேம். பெரிய காரியத்தை காண செய்ய, பெரிய காரியத்தை காண செய்ய, நன்மைகளை காண செய்யப்பா, ஆசீர்வாத பார்க்க செய்யப்பா. சகல துதி கன மகிமிலாம் உமக்கு செலுத்திக்கோ. இன்றும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இன்றும் யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹாலேலூயா. யோசுவா 1:5 கடைசி பகுதியில் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹாலேலூயா ஹாலேலூயா. மனுஷர்கள் வேணா கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் தேவாதி தேவன் அவர்களை கைவிடவே மாட்டார். என்ன இக்கட்டு காலத்திலும், என்ன உபத்திரத்தின் காலத்திலும், என்ன விதத்தில் நீங்க நெருக்கப்படுகிற காலங்களிலும் நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை பாதுகாப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாரலை செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கார். நீ என்ன மகிமைப்படுத்துவாய். ஹாலேலூயா ஹாலேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் போதே நம்முடைய கூக்குரல் அவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகாத தேவன், கைவிடாத தேவன். தாயும் தகப்பனும் கைவிடலாம், ஆனா கர்த்தரோ நம்மளை சேர்த்துக் கொள்வார். ஹாலேலூயா. நம்மளை அவர் அரவணைக்கிற தேவன் உண்டு, நம்மளை பாதுகாக்கிற தேவன் உண்டு. அவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அந்த வாக்கை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு எப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். நம் பாவத்தில் வாழும்போது, நம் அக்கிரமத்தில் வாழும்போது, நம் ஆண்டவர் இடத்துல நம் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க, உங்க தூய ரத்தம் என்னை கழுவட்டும், என் இருதயத்தை சுத்திகரிக்கட்டும், இனி எனக்கு அருவறுப்புகள் வேண்டாம், இனி பாவக்கரைகள் வேண்டாம், இனி இருள் வாழ்க்கை வேண்டாம், இனி எனக்கு சாபக்கட்டுகள் வேண்டாம் என்று சொல்லி, நம் பாவத்தை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் இரக்கம் செய்வார் என்று சொன்னார. அந்த இரக்கத்தின் தேவன் இடத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும் போது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் சிந்தின ரத்தம், அவர் நமக்காக பட்ட பாடுகள், உபத்திரத்தின் நிமித்தமாக சிந்தப்பட்ட தூய ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் சொன்னாரு. அந்த உன்னத ரத்தம் நம்மளை கழுவும் போது அவர் நம்முடைய பாவங்கத்தையெல்லாம் மன்னித்து நம்முடைய உள்ளத்துக்குள் வந்து விடுகிறார். ஹாலேலூயா! நமக்கு தகப்பனாக மாறி விடுகிறார். என்னைக்கு அவர் வந்தாரோ அன்னையிலிருந்து அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். இந்த மாதத்திற்கு மட்டும் இந்த வார்த்தை அல்ல, நம்முடைய உயிர் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசுவா 1:5 வசனம் இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், இந்த இடத்துல மோசே இறந்த பிறகு பிதாவாகிய தேவன் யோசுவாவோடு சொல்ற காரியம், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஏன் மோசைக்கு அடுத்து யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், பாதுகாப்பா கொண்டு போகணும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர் சாதாரண மனுஷராக அவர் போவாரானா ஒரு காரியமும் நடக்க, ஆனா இந்த யோசுவாவோட மனுஷன், அவர் மனுஷனாக இருக்கிறார், அவராக போகும்போது அவர் இவ்வளோ ஜனங்களையும் அவர் வழி நடத்துவது மிகவும் கடினமான காரியம். அதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உனக்கு எப்படி இந்த ஜனங்களை நடத்தி செல்லணுமோ எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், உனக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பேன், உனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பேன், உனக்கு போகிற இடத்தில் வருகிற சோதனைகள் பாடுகள் எல்லாம் ஒன்றையில நான் உனக்கு கைவிடாதபடிக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னோடு வருகிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நான் காத்துக்கொள்வேன். ஹாலேலூயா! எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா! இதுக்கு தான் ஆண்டவர் யோசுவாவோடு கூட ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்த வசனம் அது. அதன்படியாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்லும் போது இந்த காரியங்கள்லாம், பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது, எரிகோ மதில் வருகிறது, யோர்தான் வருகிறது. எனக்கு அருமையானவர்களே பாருங்களேன், இந்த யோர்தான் அவங்க அந்த யோர்தானை கடந்து அவங்க போகணும். அப்ப அந்த யோர்தானை அவர்கள் கடக்கணும்னா அது கஷ்டமான காரியம், இந்த கடலை கடந்து அவங்க போக முடியாது, அப்ப அது தடையாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. இங்க பாருங்க அந்த வசனம், அழகான வசனம், யோசுவா 3:3 என்ன என்றால், அதை நான் வாசிக்கிறேன். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணம் பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்போ அவனுடைய யோசுவா கட்டளை கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து கேட்ட காரியங்களுக்கு யோசுவாவோடு ஆண்டவர் பேசுறார். இந்த யோர்தானை கடக்கிறது எப்படி கடக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதன்படி நீங்க செய்யுங்க, அப்ப இந்த இடத்துல இருந்து யோர்தானே நீங்க கடந்து செல்ல முடியும்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, யோசுவா
மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றே அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவோடு ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? அப்ப எல்லாரும் பார்க்கணும், நான் யோசுவா மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னா சொல்றாரு. அப்ப அதுக்கு ஒரு அடையாளம், இது எப்படி நடக்க போகுதுன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும், இப்போ இந்த சூழ்நிலையில நான் உன்னை இந்த காரியங்கள்ல இருந்து ஒரு மேன்மையாக இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன மேன்மைப்படுத்துறாருன்னா, அதே பாருங்க, யோசுவா மூன்றாவது அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஹாலேலூயா! என்ன அடையாளம், என்ன மேன்மை? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி அந்த காரியம் என்ன என்னவா மாறும்னா, அது எப்படி ஆண்டவனை மேன்மைப்படுத்துறாருன்னா, அவங்க அவரோடு இருக்கிறாரு, அவங்கள விட்டு விலகலை. என்ன அடையாளம்னா, அவர் சொல்கிறாரு, இந்த யோர்தான் நதி அவங்க அப்போ ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கப்பட்டு தண்ணியில் அந்த அவங்க காலை வைத்த உடனே இந்த நதி இந்த யோர்தான் நதி அப்படியே குவியலாக அது நின்று விடுமா. ஹாலேலூயா! ஹாலேலூயா! நின்று விடுமா. அது நின்ற உடனே அவங்க என்ன செஞ்சிடலாம், அதுல அழகாக நடந்து சென்று விடுவார்கள். அழகாக அவங்க நிற்கிற வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வெட்டாந்தரையில் நடக்கிறார். இந்த யோர்தான் நதியோ இங்க குவியலாக நிற்கிறது. என்ன அதிசயம், என்ன அற்புதம், தேவனுடைய அன்புக்கு ஈடு இணையாக என்ன இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு முன்பு எதுவும் நிற்க முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்க, அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. சகல அதிகாரத்தையும் படைத்து சகல ஆளுகை செய்கிறவர் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா! எவ்வளவு மகிமையின் ராஜா, அப்படிப்பட்ட தேவன் யோசுவாவோடு போகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நாமும் நமக்குள்ளேயும் அந்த ஆண்டவர் வருவாரானா, அவர் இருப்பாரானா? அவரை விட்டு விலகாதபடிக்கு, நம்மளை விட்டு அவர் விலகாம இருக்கணும்னா, நம்மளை கைவிடாது இருக்கணும்னா, நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்படியணும். அவர் சொல்றார், முழு இருதயத்தோடு அவரை தேடுவோம், முழு பலத்தோடு அவரை தேடுவோம், முழு மனதோடு அவரை தேடுவோம். நம்ம உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு சொன்னாரே, அப்படி நம்ம மற்றவர்களை நேசிக்க நம்ம அன்புள்ளம் கொண்டவர்களாக மாறுவோம். இன்று அநேகர் உள்ளத்துக்குள்ள அந்த அன்பு இல்லை, குடும்பத்தில் அந்த அன்பு இல்லை, தனிப்பட்ட மனுஷருக்குள்ள அந்த அன்பு இல்லை. எப்போதும் பொறாமையினும் பிரிவின ஆவிகளும் வேண்டாத காரியங்களும் தீய சக்தியுடைய கிரியைகள்ல அகப்படக்கூடிய காரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி தேவன் கூட இருக்க முடியும்? தேவன் மகா பரிசுத்தர், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த தேவனுடைய ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி நம்ம நடக்க வேண்டும். பாருங்க, அதுதானே யோசுவா 23:6 வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். ஆகையால் மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும், மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். ஹாலேலூயா! அப்போ தேவன் நம்மோடு இருக்கணும்னா, மோசையோடு தேவன் இருக்கும்போது அந்த நியாய பிரமாணத்துல அதுல ஒண்ணு கூட வலது புறமோ இடது புறமோ நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகாதபடிக்கே அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அப்ப அவர் நமக்கு கொடுத்த கட்டளை படி, போதனையின் படி, நம்மளுடைய அதுல வலது புறமும் இடது புறமும் சாயாமல்
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்ம போகும்போது தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்பலாம், என்ன எந்த விதத்திலோ எந்த பலவீனத்தின் மத்தியிலோ அவர் பலனை கொடுப்பார். எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் விசுவாசத்தோடு கூட அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானா அவர் தழும்புகளால் குணமாவீர்கள், அவங்களை கைவிடவே மாட்டார். என்ன எந்த விதத்தில் உங்களை மனுஷர்கள் கைவிடலாம், இது உங்களுடைய உங்கள் வேலை தரேன்னு சொல்லி வேலை தராதபடிக்கு அதிகாரிகள் கைவிடலாம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய காரியங்கள் மாறுதலாக நீங்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். யோர்தானை குவியலாக நிறுத்தின தேவனவர், அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. நீங்கள் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டுட்டீங்களா? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதா? போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வருதா? ஒன்று போனால் ஒன்று வருதா? நீ எனக்கு ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, என்னை விட்டு விலகிட்டாரோ என்று நான் நீங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கீங்களா? பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் காணும் அளவுக்கு எப்படி யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் அவனை விட்டு விலகலை கைவிடலை என்பதை உணர்த்த அற்புதத்தை யோர்தானை குவியலாக நிறுத்தி அற்புதத்தை செய்தாரோ. எரிகோ மதல் முன்னாடி வந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிகோ மதையில் ஆண்டவர் மகிமையாக அதை நொறுங்க செய்தார். எக்காலம் ஊதும் போது, எக்காலம் சத்தம் ஊதும் போது அற்புதம் நடந்தது. யோசுவாவோடு இருப்பதை ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. யோர்தான் குவியலாக இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உங்களையும் மேன்மையாக வைப்பார். கர்த்தரோடு இசைந்து கொள்ளுங்க. எந்த போராட்டத்தை போறீங்களோ அது பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க. தேவனுக்காக வாழ்கிற அந்த வைராக்கியத்தை தேவ பக்தியை விட்டுறாதீங்க. தேவனுக்காக கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி அவருடைய காரியங்களில் நீ உண்மையாக இருங்க. தேவனுடைய போதனையில் உண்மையாக இருங்க, சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன், கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கனமகிமையாக வைப்பார், கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றி கொடுப்பார். நீங்கள் மாறி விடுவீங்க. மற்றவர்களுக்கு நீ உதவுகிறவர்களாக, மற்றவங்களுக்கு உடைய காரியத்தில் நீங்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, தேவனை குறித்து வைராக்கியமாக சொல்லக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்கள் எந்தெந்த காரியத்திலாம் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களோ ஆண்டவரை ஈடுபட்டு கொள்ளுங்கள். யோசுவாவின் தேவன் தான் நம்முடைய தேவன், யாக்கோப்பின் தேவன் நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் தான் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன். அவங்களெல்லாம் கைவிடலையே, அவரே நம்பி வந்து அவரே அண்டி கொண்டிருக்கிறமே நம்மளை கைவிடுவாரா? இந்த மாதம் மாத்திரம் இல்லை, ஆண்டுடைய வருகை மட்டும் அவரை காணும் வரைக்கே அவரை நம்ம அவரை பார்க்கணும். நம்ம மரித்தாலும் ஆண்டவர் வருகையில் நம்ம காணப்பட வேண்டும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்மளை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. ஹாலேலூயா! அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நம்மளும் ஆண்டவர் விட்டு விலகாதபடிக்கு அவரை இருக பற்றி நம்ம வாழ்வுமானால் நம்ம ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த மாதத்திலே நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த மாதத்திலே நீங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறீங்க, ஜபம் பண்ணி பதில் வராமல் இருக்கிறதா, உங்கள் இருதயம் கலங்காது. இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகள், கடன் தொல்லையிலும் கஷ்டத்திலும் அநேக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்கள் கடன்லேருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், அந்த கடன்லேருந்து பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்குவார். அதற்காக வாழ்வதோட சாவது என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சாவதற்கு வைக்கல. தேவனிடத்தில் திரும்பி இசப்பாயின் பாவத்தை மன்னிங்க. நாங்கள் கடன் வாங்கி அந்த பாடு, அதனால் வந்த கஷ்டங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தது, ரத்தத்தால் கழுவுங்க என்று சொல்லி ஜெபிங்க. தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க.
கர்த்தர் அதுக்கு கொஞ்சம் வழிகளை திறந்து கொடுப்பார். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். யோ, இந்த வியாதி என்னை கொன்று போட்டு விடுமோ என்ற ஏக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த வியாதியை சுகமாக்குற வல்லமை கர்த்தர் உங்கள் மேலே அவர் தழும்பு நிறைந்த கரத்தை வைத்து உங்கள் மேலே கரத்தை வைத்து உங்களை சுகப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க, அவரை இருக பற்றி கொள்ளுங்க, அவரை விட்டு விலகாத படிக்கு அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து கண்மணியை போல காப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுடைய ஊழியத்தை விட்டு விலக மாட்டார். உங்களுடைய என்னென்ன இன்ட்ரிக்கு போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்வார். கைவிடாத படிக்கு ஏற்ற வேலையை கொடுப்பார். ஏற்ற வேலையை கொடுத்து உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஹாலேலூயா! கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிச்சவிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செப்டம்பர் மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதத்திலும் நீங்கள் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உடைய வார்த்தையில் தான் அப்பா ஜீவன் இருக்கிறது. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை விட்டு விலகாத படிக்கு, கை விடாத படிக்கு இந்த மாதம் முழுவதும் அதிசயத்தை காண செய்யுங்கப்பா, அற்புதத்தை காண செய்யுங்கப்பா, நன்மையை சுதந்திரத்தை கொள்ள செய்யுங்கப்பா, ஜெயம் எடுக்க செய்யுங்கப்பா. இந்த மாதத்தில் அப்பா அவங்க என்னென்ன காரியத்துக்கெல்லாம் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஏங்கி அப்பா தவித்து நிற்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவங்களுடைய ஏக்கத்தை அறிந்து நன்மையை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் அப்படிப்பட்டவர்களை கொடுக்கிறேன் ஆண்டவரே. மனம் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற அப்பா. உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறேன் அப்பா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. யாரெல்லாம் கர்த்தர் என்னோடு இல்லையோ என்று ஏக்கத்தோடு அப்பா அவங்க இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்க இருக்கிறீர்கள் என்பது, அவர்கள் மூலமாக நீங்க நன்மையை செய்து அவர்கள் அவர்களோடு இருக்கிறத மற்றவர்களும் உணரத்தக்கதாக எல்லா காரியத்திலும் மேன்மையாக அப்பா நீங்க அவங்களை வைக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. மாதம் முழு கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. எல்லா புறா வன்கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீய சக்திகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தீய வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையாக காத்துக்கொள்ளுங்க. அவங்கள விட்டு விலகாத படிக்கே, கைவிடாத படிக்கே ஜெயமாக அவங்க வாழ கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோ ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.